ஐஜி சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நேற்று நீலங்கரில் நடந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்ட மைக்கேல் ஒரு நிரபராதினும் அவர் மேலே எந்த ஸ்டேஷன்லையும் கேஸ் இல்லைன்னு பேசிக்கிறாங்களே. என்கவுண்டர் நடக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி டாக் வர்றது சகஜம்தான். இதை போய் பெருசாக எடுத்துக்கிறீங்க. அப்போ அவர் மேலே எந்த ஸ்டேஷனில் கேஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தான் துப்பறியில் புளியாக இருக்கீங்களே, இதை நீங்களே கண்டுபிடிச்சிருங்களேன். போதைப் பொருள் கடத்துற முக்கியமான புள்ளிகள் தப்பிக்கத்தான் இந்த கண்தொடப்பு என்கவுண்டர்னு பரவலாக பேசிக்கிறாங்களே சார். யோ, சீக்கிரம் வண்டி அடியா, அரசனை விட்டு கல்யாணத்துக்கு போகணும்ல. பதில் சொல்லிட்டு போங்க சார். செத்து போனவன் நிஜமாவே குற்றவாளியா? ஆமாம்மா, நான் இன்ஸ்பெக்டர் சந்திர தான் பேசுகிறேன். முடிஞ்சதுமா, நீங்கள் சொன்ன மாதிரியே ரேப் கேஸில் உள்ளே தூக்கிட்டு வந்து அடித்து தூக்கில் தொங்க விட்டுட்டேன். தற்கொலைன்னு ஈஸியாக நம்ப வச்சிடலாமா? சரிம்மா, ஓகேம்மா, வந்து வாங்கிக்கிறமா. இப்படி திடீரென ராம் தற்கொலை செய்து கொள்ள காரணம் என்ன? ஒரு சிறு இடைவேளைக்கு பின் தொடரும். இந்த போட்டியில கலந்துக்க போறேன்னு என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே, என்ன திடீர்னு? ஏய் ஷில்பா ஷெட்டி, இந்த மாதிரி ஒரு புரோகிராம்ல கலந்துகிட்டு தான் ஃபேமஸ் ஆனாங்க தெரியுமா? ரியலி? 10 நாள்ல நான் வந்துருவேன். அதுக்குள்ள யாரையாவது கேர்ள்ஃப்ரெண்ட்னு புடிச்சு. ஏய் என்னடா, நான் பத்தில இருந்து கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கற. போகவா வேணாமா சொல்லிடா. சரி சரி, போய் 10 கொள்ளுடவா. ஆமா, இல்ல நானும் பார்ட்னர் தானே. ஏய் பெரிய ஃப்ராடுடா நீ. நீ தானே நிகல் ஸ்பான்சர்ஸ் கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணு. ஓகே சார். அப்புறம் வந்து ஹாய் சார். ஹேய், என்னோட ப்ரோமோ சம ஹிட்டாமே. பின்ன இது வரைக்கும் 180,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. சிட்டிஸ் ஆன் ஃபயர். யா கிரேட், காசு கண்ணா காசு. அதுல இருந்து 10 பேரை செலக்ட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு.
ஓகே, என்ன பிளான்? எல்லாரையும் எங்க கூட்டிட்டு போக போறீங்க? நான் உண்டா? பார்ட்டிசிபென்ட்ஸ் 10 பேர் மட்டும் தான். கேமரா கூட ரிமோட் கண்ட்ரோல். லுக், சயின்டிஸ்ட் வர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் இஸ்மாயில் சார். ஹாய். சமயா கலக்க போறீங்க, ஃபிலிம் கட்ட போறீங்க. நிஜமாமா? அந்த தீவுல நடக்கிறது தெளிவா தெரியும். சேட்டலைட் லிங்க். இப்போ ட்ரிப்ளிகேன்ல உட்காந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிற மேட்ச் பாக்குற மாதிரி. சப்ப விஷயம். கூல் டியூட். ஆர்த்தே, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டியா? ஆல்மோஸ்ட் சார். ஜஸ்ட் இன்னும் ரெண்டு பேர் தான் சார் பாக்கி. வொர்க் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஒரு நிமிஷம் ஃப்ரீயா இருக்கப்படாதே. ஹலோ, யார் பேசுறேன்? என்னது? சத்த இருங்கோ. என்ன உங்களுக்கு தான் போன் சத்த வரையில? யார் போன் பண்றா? கொண்டாங்கோ. ஹலோ, நான் டாக்டர் மோகன்ராம் தான் பேசுறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. வந்துடுறேன். அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க? அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பின்னாடி இருக்கு, அங்கதானே? வந்துடுறேன். ஹலோ, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனா பொண்டாடிட்டு கூட சொல்ல மாட்டேன். ஓகே. என்னன்னா, யார் போன்ல? ஏய், நான் செலக்ட் ஆயிட்டேன்டி, பத்துக்கு போக போறேன். அச்சோ, அபசாரம். அபசகன மாதிரி எதுவும் பேசாதீங்க. பத்துக்கு பத்து போறேன்னு சொல்லுங்க. அது சரி, எதுவும் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சும்மாடி, செலக்ட் ஆன விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்க சொன்னாங்க, அதுக்காக சொன்னேன். கருப்பா இருந்தாலும் களையா இருக்கலையேனா, வேற ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சேல், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்ப போன்ல ஹோட்டல் அது இதுன்னு சொன்னல, அது என்ன? செலக்ட் ஆன எல்லாரையும் சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் ஹோட்டல் ஏற்பாடு பண்ணிருக்கா, அதுக்காக சொன்னேன்டி. ஆமா, போட் எங்க நடக்கிறது? குங்குமத்தீவு. சென்னையில இருந்து போட்ல போக 1.5 மணி நேரம் ஆகும். 10 பேர் லிஸ்டும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஹோட்டல்ல மீட்டிங். டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே ஓகே, ஆல் ரைட் சார், தேங்க் யூ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. கரெக்டா சொன்னீங்க. ஹலோ, பத்துக்கு பத்து சொல்லிட்டு நம்ம 9 பேர் தான் இருக்கோம், அதுக்காக சொன்னேன். என்னது, டம்ளர் ஆடுறது? பூமி அதிர்றதா? என்னது, 10th டிக்கெட் வரும் பார்த்தா 10 டிக்கெட் ஒன்னா வந்திருக்கு. என் பேர் செல்விங்கோ. என் அப்பா தனிகாசலம், ஆத்தா வளர்மதிங்க, இன்னும் கண்ணல ஆகலைங்க. அவங்களுக்கு? எனக்கு? நான் 8th வகுப்பு பேயிலுங்க. இங்க சூளமேட்ல இருந்து வரானுங்க. எனக்கு பிடிச்ச நடிகர் மன்மதராசா தனுசுங்க. பிடிச்ச நடிகர் என்ன மாதிரி இருக்க தம்மனாங்க. ஹலோ, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க இப்படி கேட்டு போடுங்க? இப்படி அழகா படபட படபடன்னு பேசினாதான் டிவி நிகழ்ச்சியில எல்லாம் சேர்த்து பாக்கன்னு என்றச்சோட பிள்ளைங்க சொன்னாங்க. இன்னும் டிவிக்காரங்க யாரும் வரல, நாங்களும் உங்களை மாதிரி போட்டி போடுறதுதான் வந்து உட்கார்ந்துருக்கோம். பிளீஸ் சிலவுனியார். அடியாத்தி, நான் நீங்க எல்லாம் டிவிக்காரங்க நினைச்சு, ஐயோ, இப்ப பாட்டு பாடி ஆட்டமே போட்டிருப்பேன். அப்ப நாங்க எல்லாம் ஆடி போயிருப்போம். என்ன, எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? என்ன பத்தி கேட்டீங்கல? உங்களை பத்தி சொல்லுங்க. ஐ அம் மோகன்ராம், டாக்டர். ஓ, கண்ணு வலிக்குது, வைத்தியம் பாப்பீங்களா? I'm a neurologist. இப்போதானே டாக்டர்னு சொன்னீங்க? அவர் நரம்பு வைத்தியர். ஓ, இந்த சுளுக்கு எடுக்கிறவரா நீங்க? சரிக்கா, சரிக்கா கார்மெண்ட்ஸோட சிஇஓ. ஓ, பாடி விக்கிறவளா? இந்த சுளுக்கு எடுக்கிறதே பெட்டராச்சே. மத்தவங்கள பேச மாட்டாளோ? எதுக்கு பேசணும்? 10 நாளா அங்க போய் சாப்பிட்டு பேஷண்டே தான் இருக்க போறோம். அதுக்கு பேய் தாளிச்சு கொட்டணுமா? சமையல்காரனா நீ? எப்படி நீ இவ்வளவு கரெக்டா சொல்றாய்? பேசும்போதே வாட வருது இல்ல. என் பேரு பாலக்காடு பாஸ்கரன். அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஐ அம் சந்தீப், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஐ அம் மோகன்ராம், ஐ அம் எ டாக்டர். அதுதான் 300 தடவை சொல்லிட்டீங்களே, அவங்க கொஞ்சம் பேசட்டுமே. ஐ அம் பவித்ரா, MBA படிச்சிட்டு இருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, வெரி ஃபேமிலியர். ஹாய், ஐ அம் வர்ஷா. I'm a model. இந்த மாடல்னா பென்சில்ல செருப்புல கட்டிக்கிட்டு பழக மேல நடந்து வித்த காட்டுவீங்களே, அவங்களா நீங்க? நோ 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 நோ. ஏர் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றேன். ரெக்கார்ட் டான்ஸ். தம்பி யாரு? அக்கா எல்லாத்துக்கும் ஒரு கருத்து வச்சிருப்பீங்களே. என்ற சாமி, பேச்சுக்கு தம்பினா சந்தடி சாக்கல அக்கானுட்டியா? என்ற வயசு 24 தான். 24 வயசுக்கு வளர்ச்சி கொஞ்சம் அதிகம். சுளுக்கு போருக்குனு. பை தி வே, ஐ அம் எ ஜர்னலிஸ்ட். உங்க பாஷையில சொல்லணும்னா பத்திரிகையில வதந்தி பரப்புறவன். ஓ, ஐ அம் ஏஞ்சல். ஏஞ்சல், தட்ஸ் எ ஃபன்னி நேம். யார் தங்க நீயே? ஐ மீன்ரா, பிபி. பிபியா? ஓ காட், அம்மனி,
பிபி ஊதுற அளவுக்கு இந்த உடம்புல தம்பு இருக்குதாக்கும். பிபினா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஐ மீன் அரசாங்க வக்கீல். சார் தான் பாக்கி. பேரு பிரதாப், மற்றதெல்லாம் போக போக புரிஞ்சுப்பீங்க. என்ன வெறும் ஜலத்தை வச்சிருக்காளே, மசாலா உடைய தரமாட்டாளா? இதோ ஆப்பம் வந்துடுத்து. ஹலோ, ஹாய் ஃபோக்ஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி உங்க எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். ஐ எம் லதா, ஐ எம் ஃப்ரம் ஓ டிவி. அந்த தனிமையான தீவுக்கு தன்னந்தனியா போக போறது நீங்க 10 பேர் மட்டும் தான். தனியானா? தனியா. யூ மீன்? எஸ், அந்த தீவுல உங்க 10 பேரை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. மை காட், பயமா இருக்காது? அதான் போட்டி, பயப்படாம 10 நாள் தாக்கு பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த 10 கோடி. மரியாதா தொணையிருமா? நீங்க எல்லாரும் பத்திரமா ஒரு வீட்ல தங்க போறீங்க. அந்த வீட்ல 18 கேமரா இருக்கு. சோ அங்க நீங்க பண்றது எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டே இருப்போம். ஏதாவது பிரச்சனைனா எக்ஸாக்ட்டா 1 ஹவர்ல நாங்க அங்க வந்துடுவோம். அப்ப உங்களுக்கு कांटेक्ट பண்ண என்ன வழி? நோ வே, நாங்களா கால் பண்ணா தான் நீங்க பேச முடியும். அதான் கேமரா இருக்குல்ல, நீங்க பண்றதெல்லாம் பாத்துட்டே தான இருக்க போறோம். அப்ப குளிக்கிறது? பயப்பட வேண்டாம், அங்கெல்லாம் கேமரா இருக்கவே இருக்காது. சரி, இப்போ இதுல உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னால ஒரு விஷயம், நீங்க தங்க போற வீட்ல ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்திருக்கோம். உங்களோட ரூம் முன்னாடி உங்க பேர் எழுதிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, எமர்ஜென்சின்னு போட்டிருக்கிற ரூம் குள்ளையும் அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் குள்ளையும் எக்காரணத்துக்கொண்டும் யாரும் போக கூடாது. அப்படி போனீங்க ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சாப்பாடு அத உங்க கூட வர பாஸ்கர் பாத்துக்கோ. அவர் எலிமினேட் ஆனாலும் கடைசி வரைக்கும் உங்க எல்லார் கூடயும் இருப்பாரு. எதுக்கு? ஓ, இவர் சேனலோட ஆளாக்கும். ஆமா, கடைசியில அவருக்கு தான் 10 கோடின்னு போங்காட்டம் ஆடுவீங்களாக்கும். நோனோ, இத ஜட்ஜ் பண்ண சேனலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பேனலை தயார் பண்ணியிருக்கோம். சோ நாளைக்கு உங்க எல்லாரோடைய அட்வென்ச்சரும் ஸ்டார்ட் ஆக போது. ஆல் தி பெஸ்ட். அந்த தீவுல இருந்து திரும்ப போறது ஒரே ஒருத்தர் தான், வெற்றியோட. அது உங்கள்ல யாரு? கடைசி காலத்துல வாழ்க்கை பிடித்தம் இல்லாம இதே வீட்டுல தூக்குல தூங்கி செத்து போயிட்டாராம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு உங்க எல்லாரையும் உட்கார வச்சு பொங்கி கொட்ட போறது நான் தானே. நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா என்ன மட்டும் உட்கார சொல்லிட்டு என்ன நடந்ததுங்கறத டீடைலா கிளாஸ் எடுத்தா. இதெல்லாம் சேனலோட ட்ரிக், இதுக்கெல்லாம் நான் பயந்துறேன். என்ன உங்களுக்கு என்ன டாக்டர், வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. எங்களை மாதிரி யூத்துக்கு தானே உசுர பத்தின கவலை? யூத் என்ன பவி, நம்ம வாழ வேண்டாமா? வழிது மடங்க மாட்டல. பியூட்டிஃபுல். ஆமாமா, ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனி ரூம் தானே? தனியா இருக்க பயமா இருந்தா ஜோடி ஜோடியா இருக்கலாம் பவி. டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட சேர்ந்து கோய. அதுக்கு நான் மேஜர் மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாம். ஹம்,
பத்துக்கு பத்து, குடி குடுத்தனும் கும்மாளம் ஹெட்லைன்ஸ்க்கு செம மேட்டர். அரே ஆ வா மிஸ்டர் பிரதாப், சரியான இடத்துல தான் செட்டில் இருக்கீங்க. செம்ம விஸ்கி சார் இது. ஆமா, சோடா தண்ணி எதுவுமே இல்லையா? நான் எப்பவுமே இப்படி தான். நீங்களும் என்ன மாதிரி தான். ஃபேன்டாஸ்டிக். மைண்ட் இஃப் ஐ ஜாயின் யூ? நான் எதையும் தனியாக தான் அனுபவிப்பேன், யாரோடவும் ஷேர் பண்ண மாட்டேன். ஓ மிஸ்டர் பிரதாப், சேனல்காரங்க சும்மா இல்லை, ஏகப்பட்ட பாட்டில் வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாம் எம்டி பிரதர். எம்டியா? அது கூட எவ்வளோ குடிச்சிட்டானா? பத்திரிக்கைக்காரன், பார்த்து தான் பழகணும். ஹாய். ஆ சியர்ஸ். சியர்ஸ். ஹே, டேக் கம் வித் மீ, சீ திஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஆல். ஓகே, கம். சரிங்க, யூ நோ உர்சுலா ஆண்ட்ரஸ்? நோ. ஜெனிஃபர் லோஃபஸ்? நோ. அட்லீஸ்ட் மடோனா? எஸ் எஸ். ஆ வெரி குட். I will make your skin glow like anything, huh? I'll make you like them. Oh my goodness. Hey, you know King Pandyas? Who is he? அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனமா செயற்கையிலே மனமான ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஓகே ஓகே அங்கிள், தேங்க் யூ அங்கிள், பை. அங்கிளா, I have no medicines for you. நான் கிடையாது. பல்லு தேய்க்காமலே பத்தா பஞ்சு அப்படி போட்டு இருக்கேன், குளிச்சுட்டு வந்தா குளிப்பணி இறங்க போலோ. வெளியே போய் விசிலடிச்ச பயந்துட நினைக்கிறியா? ஓ குக்கர் விசிலா? இதோ வரே. வர்ஷா, வர்ஷா. யார் வேணும்? இல்ல வர்ஷா, அவ குளிச்சிட்டு இருக்கா, நான் பார்த்தேன். சந்தீப், அப்படி பாக்காதீங்க, குளிக்கிறான்னு சொன்னது இங்க இல்ல, கடல்ல. சட்டமாய் போடும் போ
about it. Sexy, sexy, S-E-X by Minita. கூப்பிடாது இந்த டிவி காரங்க எப்படி பயமுறுத்த போறாங்கன்னு தெரிஞ்சா பாத்தியா இது தெரிஞ்சா நான் ஏன் உங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டிட்டு எச்சு பிளேட் கழுவிட்டு இருக்க போறேன் ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி இன்னைக்கு நைட் ஏதோ நடக்க போறது அதுல இருந்து தப்பிச்சிட்டோம்னா நாளை கால துளி கூட பயம் இல்ல அப்படின்னு சேனல்காரா சொன்னான் என்ன நடக்க போகுது வேணா ஒண்ணு பண்ணலாம் உனக்கு ரூம்ல தனியா படுக்க பயமா இருக்கு என்ன மட்டும் காப்பாத்தா இந்த பத்திரால என்ன மட்டும் பத்திரமா காப்பாத்திட்டு உன் கோயிலுக்கு நான் உருதே நடந்து வந்து இந்த வீட்ல வேற அந்த மிலிட்டரிக்கார தற்கொலை பண்ணி செத்துருக்கான் எங்க இருக்கோ என்ன மிலிட்டரி ஆபீசரோட ஆவி நம்மள தொடாம இருக்கு என்ன பண்றது ஜனகன மன அதிநாயக ஜய இப்படி இடி இருக்குதே என்னால தனியா இருக்க முடியாது எல்லாரும் தூங்கிட்டாங்களே நாளைக்கு எவ்வளையாவது ஃப்ரெண்டு பிடிச்சி அவர் ரூம்ல படுத்து தூங்கிட வேண்டியது கடவுளே என்னை காப்பாத்து என் ஊர்ல இப்படி பயந்தது இல்லையே தெரியுமா அதை கேக்கதாங்க
இவ்ளோ அலர்ட்டா இருந்தும் எதுவும் முடிய மாட்டேங்குது. உங்கள மாதிரி பாய்ஸ்க்குலாம் வெக்கமே இல்லையா? பொண்ணுங்க தாங்க வெக்கப் பண்ணோ, இல்ல அட்லீஸ்ட் வெக்கப்பறமா நடிக்கவாதே செய்யணும். பசங்க வெக்கப்பட்டா லைஃப்ல ஒண்ணுமே செட் ஆகாது. சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? புது இடம், போர் அடிக்குது. தனி ரூம்ல தங்கணும்னு ரூல்ஸ் இருக்குதே தவிர இன்னொருத்தவங்க ரூம்ல போய் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லையே. அதுக்கு ஏ ரூம் தான் கிடைச்சதா? அது என்னமோ தெரியலங்க. உங்களை தவிர வேற யாருமே கண்ணுக்கு மனுஷங்களா தெரிய மாட்டேங்கிறாங்க. இது உங்களுக்கே ஓவரா இல்ல? அப்ப அக்செப்ட் பண்ணிட்டீங்க, வலது கால வச்சு உள்ள வரலாம். வெட்டிடுவேன். வேணாங்க, சி போடா போடா. நானும் டி சொல்லுவேன். இது இந்திரா குரல் மாதிரி இருக்குல்ல? ராவணன் பொம்மை என்னாச்சு? அது அங்க இல்ல. அது அங்க தானமா இருக்கு. ஐயோ, அது இல்ல. பாத்ரூம் போகும்போது பார்த்தா அது இல்ல. தெருவு வெளியே வந்து பார்த்தா அது ஜன்னல் மேல இருக்கு. கதவெல்லாம் போட்டுதான் இருந்துச்சு, ஆனா அந்த ஜன்னல் மட்டும் திறந்து இருந்துச்சு. அப்ப நான் போய் பார்த்தப்போ ஒரு உருவம் ஓடி போன மாதிரி இருந்தது. சூப்பர், எல்லா சேனலோட ட்ரிக். எப்படி பயந்துருக்கான்னு பாத்தீங்களா? இப்பதான் போட்டி ஆரம்பமா போகுது. எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியா பொம்மையை கொண்டாந்து வச்சுட்டு ஓடிட்டான். அதை பார்த்து பயந்த இந்திரா ஊருக்கு போக டிசைட் பண்ணிட்டாள்னா ஒரு டிக்கெட் அவுட்டு. ஆ, அப்போ அந்த பொம்மையை கொண்டு வந்து வச்சது யார் டாக்டர்? நம்ம 10 பேர் தவிர இந்த தீவில் வேற யாரும் இல்லைன்னு சேனலில் சொன்னாங்களே, இல்லை? என்ன சொல்றீங்க? அப்போ நம்மளை தவிர வேற யாரும் இந்த தீவில் இருக்காங்கன்றீங்களா? இந்த தனியான தீவில் யார் இருக்க முடியும்? சான்ஸே இல்லை. யாருக்கு தெரியும்? நாம தீவு முழுக்க சுற்றி பார்த்துட்டோமா என்ன? எனக்கு என்னமோ நாம இங்க வந்ததுலேருந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஊர்த்திக்கிட்டே இருக்கு. எவ்வளவு சம்பளம்? என்னது புரியல? இல்ல, இந்த மாதிரிலாம் எங்களை பயமுறுத்துறதுக்கு சேனல்ல எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் அந்த சேனலோட ட்ரிக். இந்த பூச்சிக்கு எல்லாம் பயப்படாதவன் தான் இந்த பரிசை தட்டிட்டு போறான்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். பயமா இருந்தா ஏரூமுக்கு வந்துறேன். பரவாயில்ல, எனக்கு நான் கதவை போட்டுட்டு தூங்கிடுறேன். நாளை காலையில் நான் ஊருக்கு போயிடுறேன். அந்த பொம்மையை மட்டும் எடுத்துட்டு போயிடுங்களேன் ப்ளீஸ். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். இந்த இடம் தான் உனக்கு சரியான இடம். மிஸ்டர் ராவணா, நீ நல்லவனா கெட்டவனா? பத்து தல ராவணே பாவம் பண்ணி வந்தானே, பத்து நீய தூக்கி வந்து தன்னைத்தானே கொண்டானே, கற்புத்திய ஒளிச்சு வச்சு காட்ட அழிச்சு புட்டானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே. பாவங்கள் கழுத்தறுக்கும் ஒன்றாம் தலை போகும் பஞ்சங்கள் நஞ்சாக, ரெண்டாம் தலை சாயும் தாவங்கள் முள்ளாக, மூணாம் தலை சாகும் நெஞ்சறிஞ்சு தப்பு சென்ற, நாலாம் தலை மூழ்கும் கெட்ட உடல் சுட்டுவிட, அஞ்சாம் தலை வீழும் கண்ணை கட்டி மண்ணை தொட்டு, ஆறாம் தலை உருளும் பயிரறிந்த வார்த்தை அம்பு, ஏழாம் தலை அறுக்கும் வாலிபம் போகும் முன்னே, எட்டாம் தலை வெடிக்கும் ஒன்னு கொன்னு உதவி இன்றி, ஒன்பதாம் தலை அழியும் தனித்து நின்று சித்தம் கலங்கி, பத்தாம் தலை ஆடும்.
இது கொண்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல. ரூல்ஸ் பிரேக் பண்றதா இந்த சந்தீப் ஸ்டைல். சூப்பரா இல்ல? இதை எடுத்துட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, எந்த சிக்னலும் கிடைக்கல. அதனாலதான் இதை கேமராவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேணா ஒரு போஸ் கூட அழகா எடுக்கிற. வேலைய பாரு, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா? வேண்டாம், என்ன படுவ போற, வந்து தோல பவி. கல்யாணத்துக்கு அப்புறம் அனிமோனுக்கு இங்கதான் வரான் இருக்கேன். அதுக்கு உன் வைஃப் ஒத்துக்கணும். அதுக்குதான் பவி கிட்ட கேக்குறேன். நினைப்புதான் பார்க்கும்போது ஒருத்தர் இல்ல, ஒரு கும்பலே இருக்கும் போல இருக்கு. அப்போ காட்டு மிராண்டிங்களா இருப்பாங்களோ? தெரியலையே, எதுக்கும் சேஃபா எஸ்ஸா இல்லாம் ஆஹா ஆஹா, கிச்சடி அசத்திட்டாயா? பாஸ்கரா பாஸ்கரா, எனக்கு மாத்திரம் இந்த போட்டியில 10 கோடி கிடைச்சினா உன்னை வீட்டோட வச்சுக்கிறோம்பா. அப்படி எதுவும் விபரீதம் நடந்துட கூடாதுன்னு அவன் காலையிலேயே எஸ் ஆயிட்டான். ஹலோ, சாப்பாடுக்காக சொன்னம்பா. ஐயோ பாஸ்கர் காணுமா? அப்போ மத்தியானத்துக்கு சாப்பாடு இல்லையா? இப்பவே மத்தியானத்துக்கும் சேர்த்து சாப்பிட்றேன். ஐயோ எனக்கு இது பத்தாதே, எல்லாத்தையும் எடுத்து நானே சாப்பிட்றேன். மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. செல்வி அக்கா பார்த்து சாப்பிடுங்க, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. தண்ணியவே அளந்து குடிக்கிறவங்க நீங்க, நான் சாப்பிடாட்டி உசுரே போயிடும். செல்வி அக்கா சாப்பிடுறீங்களா? பார்த்து தெரியல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனா இங்க மொத்தம் 10 பேர் இருக்கோம், கொஞ்சம் பார்த்து. ஐயோ ராவணனுக்கு 9 தலை தான் இருக்கு. 9 தலையா? 1 2 3 4. என்னாச்சு? ஆமா, நேத்து ராவணனுக்கு 10 தலையில இருந்தது. வீட்டுல பாஸ்கர் மிஸ்ஸிங், ராவணனுக்கு தலை மிஸ்ஸிங். மிஸ்டர் பிரதாப், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆட்டோமேட்டிக்கா பாஸ்கர் எலிமினேட் ஆயிட்டான். விடுங்களே டாக்டர், சேனல் சம்பந்தப்பட்ட ஒரே ஆள் அவன் தான். கடைசி வரைக்கும் இருப்பான்னு சொன்னாங்களே. எங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்தா எனக்கு எப்படி 10 கோடி கிடைக்கும்? நீங்க ஒருத்தரா போயிட்டே இருந்தா எனக்கு கிடைக்கும். பாஸ்கர் இப்பதான் போயிருக்கணும். எப்படி சொல்ற? டிஃபன் எல்லாம் சூடா இருக்கே. ஹலோ, இப்ப செஞ்சது சூடா தாங்க இருக்கும். என்னமா ஜாகிங் போயிட்டு வரீங்க? ஜாகிங் போன இடத்துல ஒரு பழைய பில்டிங் பார்த்தோம், அங்க யாரோ பூஜை பண்ணி பலி கொடுத்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பலியா? ஒருவேளை நரபலி யாராவது கொடுத்திருப்பாங்களோ? நரபலி இருக்கலாம். பாஸ்கர் தான் அந்த பூஜை பண்ணிருக்கணும். போட் வரவழைச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கணும். வர்ஷா வெயிட் வெயிட், ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணு. ஹலோ ஹலோ, இங்க பாஸ்கர் காணோம். சமையலுக்கு வேற யாராவது அனுப்புவீங்களா? பாஸ்கர தேடறத விட்டுட்டு தீப விட்டு தப்பிக்கிற வழிய பாருங்க. ஹலோ, யார் பேசுறது? கரைஞ்சுகிட்டு இருக்கிற காலம் தலைய என்னைக்குங்க முடிஞ்சா தப்பிச்சுக்க. ஹலோ, யார் பேசுறது? நினைச்சேன் 8 தான் இருக்கு. ஹலோ, முதல்ல ஒழுங்கா என்னீங்களா ரெண்டு பேரும்? நான் தானே என்ன. செல்வா 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 செல்வ
என்ன சொல்றீங்க டாக்டர்? செத்துட்டாயா? டாக்டர் கன்ஃபார்மா சொல்றீங்களா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒருத்தர் கையை பிடிச்சு பார்த்தா தெரியாத உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்றேன். சி, இது சேனலோட ட்ரிக் கிடையாது, நிஜமான சாவு. நம்ம இமிடியேட்டா சேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். டாக்டர் எப்படி இன்ஃபார்ம் பண்றது? ஃபோன் டேட்டா இருக்கே. கண்டிப்பா சேனல் காரங்க நம்ம எல்லாரையும் கேமரா வழியா பார்த்துட்டு இருப்பாங்க, ஹெல்ப்புக்கு நிச்சயமா வருவாங்க. தீவோட சேட்டலைட் லிங்க் கட் ஆயிடுச்சு. அப்போ தீவுல நடக்கிற எந்த விஷயமும் உடனே தெரியாது. ஓ காட், ப்ராப்ளம் தான். இங்க இருக்கிற அந்த எமர்ஜென்சி ரூம் ஓபன் பண்ணி பாப்போம். அதை ஓபன் பண்ண கூடாதுன்னு சேனல் காரங்க சொல்லிருக்காங்களே. டாக்டர் பால்பா சாவன் பிரச்சனை வரும்போது ஹெல்ப்புக்காக அந்த ரூமை தரக்கலாம்னு சேனல் காரங்க சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கோம். அதை ஓபன் பண்ணா போட்டி இருந்து விலகிடுவாங்க, பரவாயில்லையா? சந்தோஷமா நான் வீடு போய் சேர்றேன். இப்ப போய் அந்த கதவு திறக்க போறேன். பிரதா வீரு, நான் வரேன். எங்கேயாவது லைட்டுடைய சுவிட்ச் இருக்கும். ஓகே, இருக்கு போடு. என்னாச்சு? பாஸ்கர், 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 என்னாச்சு தெரியல. டாக்டர், டாக்டர், அது மட்டும் இல்ல, செத்து 8 மணி நேரத்துக்கு மேலாச்சு. 8 hours. அப்போ டிஃபன் செஞ்சது யாரு? அப்போ பூஜை பண்ணது யாரு? கடவுளே, டூ சம்திங் அர்ஜென்ட்லி நிக்கல். கவலைப்படாதீங்க சார், கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும், ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ண பேக்கப் ரெக்கார்டர்ஸ் இருக்கு. டெலிகாஸ்டிங் பாதிக்காது. இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்க உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லுக், தயவு செஞ்சு அந்த சேட்டலைட்டோட லிங்கை சரி பண்ண பாருங்க. அங்க யாருக்காவது என்ன ஆபத்து நடந்தாலும் நமக்கு தெரியாது. ப்ளீஸ் ஹரி அப். எனக்கு பண்ணி வச்சிருந்தது இப்ப எதையுமே காணோம்.
ஹர்ஷா! நம்ம அஞ்சு பேர் இங்க இருக்கோம். பிரதாப்பும் சாரிக்காவும் சேர்ந்து போயிருக்காங்க. டாக்டர் அப்ப இந்திரா ஆபத்து ஏஞ்சல் சந்தீப், நீங்க ரெண்டு பேரும் பீச் பக்கம் போய் தேடுங்க. நாங்க மூணு பேரும் அவ எங்க காணா பண்ணாலும் அந்த இடத்துக்கு போய் தேடுறோம். டாக்டர் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை யாராவது வந்தாங்கன்னா இங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே, லெட்ஸ் மூவ். சந்தீப் பாப்பலாம். ரொம்ப அவசியம். போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு என்ன ஆபத்து வரும்னே தெரியாம கொண்டு வந்து மாட்டி விட்டாங்களே படுவாவி பசங்க. நாலு பேர் செத்து நாலு மணி நேரம் ஆச்சு, இன்னும் சேனல்ல இருந்து ஒரு தகவலும் இல்ல. இப்ப என்ன பண்றது பிரதாப்? குயட்,
வியூவர்ஸ், இந்திய தொலைக்காட்சியின் வரலாற்றில் முதல் முறையாக பிரம்மாண்டமான ரியாலிட்டி ஷோ. தனிமையான தீவில் துணிச்சலான 10 பேர், 10 கோடி பரிசுக்காக. 10 பேர் எங்க இருக்கோம், 6 பேர் தான் இருக்கோம். எந்த துணையுமே இல்லாம தன் தைரியத்தை மட்டுமே நம்பி கடல் கடந்து போயிருக்கிற அந்த 10 அதிரடி போட்டியாளர்கள் யாருன்னு பாக்கலாமா? நம்ம முதல் போட்டியாளர் ஒரு டாக்டர். வைத்தியம் மட்டும் இல்லங்க, அட்வென்ச்சர் கூட கைவந்த கலைதான் கலக்க வந்திருக்கிறாரு தி கிரேட் டாக்டர் விஸ்வநாதன். என்னது, பேர் மாத்தி சொல்றாங்க? வெல்கம் மிஸ்டர் விஸ்வநாதன். விஸ்வநாதனா? ஓ மை காட். இது ஓடிவி தானே? நம்மளோட 2வது பார்ட்டிசிபென்ட், தமிழ்நாட்டிய தன் எழுத்தால சுண்டி இழுக்கும் சூப்பர் கதாசிரியர் மிஸ்டர் சந்திரசேகர். எல்லாருமே மாறி இருக்கோம். நோ, திஸ் இஸ் ரிடிகுலஸ். நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது ஓடிவி இல்ல? இல்ல. இல்லையா? இல்ல இல்ல. என்ன சொல்ற? ஓடிவிங்கிற பேர்ல எவனோ ஒருத்தன் புத்திசாலித்தனமா நம்ம எல்லாரையுமே இந்த தீவுகளை கூட்டு வந்துட்டான். கொலை பண்ண இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாம யாருமே இங்க இருந்து திரும்பி போறதில்ல. இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, சாக போற லிஸ்ட்ல அடுத்தது முடிவாயிடுச்சு. ராவணே பாவம் பண்ணி வந்தானே, பத்து யாராவது படிச்சு பாத்தீங்களா? தூக்கி வந்து தன்னை தானே கொன்னானே, கற்புத்திய ஒளிச்சு வச்சு காட்ட அழிச்சு புட்டானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும். உங்களுக்கு ஏதோ தெரியுதா? என்ன அந்த 10 தலை ராவண தீவுக்கு வந்த நம்ம 10 பேர் தான். ஒவ்வொரு தலையா உடஞ்சி உருள போகுது, அதுக்கு சாட்சி இதுதான். என்ன சொல்ற? அதான் எழுதி பிரிண்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கானே, பாவங்கள் கழுத்தறுக்கும் ஒன்னாம் தலை போகும், பாவங்கள் கழுத்தறுக்கும் ஒன்னாம் தலை போகும். பாஸ்கர், வஞ்சங்கள் நஞ்சாக 2ஆம் தலை சாயும், வஞ்சங்கள் நஞ்சாக 2ஆம் தலை சாயும். செல்வி, சாபங்கள் முள்ளாக 3ஆம் தலை சாகும். சாபங்கள் உள்ளாக 3ஆம் தலை சாகும். சரிக்கா, அவ ஏதோ குத்தி செத்தாங்கன்னு சொன்னேன். ஆமா, நெஞ்சறிஞ்சு தப்பு செஞ்சா 4ஆம் தலை முழுகும். நெஞ்சறிஞ்சு தப்பு செஞ்சா 4ஆம் தலை மூழ்கும். அது இந்திரா? ஆமா, இந்திரா தான். நம்ம பாத்தமே முழுகி செத்துருந்தாலே. ஜீசஸ், ஜீசஸ், நோ, இல்ல, திஸ் இஸ் நாட் எ கோயின்சிடென்ஸ். நாம 6 பேர் எப்படி சாக போறோங்கிறதுக்கு க்ளூ இருக்கு, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கெட்ட உடல் சுட்டு விட 5ஆம் தலை வீழும், கண்ணை கட்டி மண்ணை தொட்டு 6ஆம் தலை உருளும், பயிரெந்த வார்த்தையம்பு 7ஆம் தலை அறுக்கும், வாலிபம் போகும் முன்னு 8ஆம் தலை நடிக்கும், ஒண்ணு கொண்டு உதவி இன்றி 9ஆம் தலை அழியும், தனித்து நின்று சித்தம்
தங்கி தாம் தலே. எந்த ஆர்டர்ல நம்மள யார் சாக போறோங்கறதா சஸ்பென்ஸ். அடுத்தது யாரு? எனி கெஸ்? ஸ்டாப் இட் பிரதாப். இப்ப என்ன நம்பறீங்களா? நாமெல்லாம் இங்க இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அவனை கண்டுபிடிச்சு முதல்ல நாம போட்டுறணும். இவ்வளவு பெரிய தீவிரம் யாருன்னு எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? எப்படியும் சிட்டியை காண்டாக்ட் பண்றதுக்கு அவன் ஏதாவது ஒரு தொடர்பு வச்சிருப்பான். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும், அங்கிருந்து நாம தப்பிக்க பார்க்கணும். இதுக்கு இடையில அவன் நம்ம கிட்ட மாட்டினா யார் வெயிட் பண்றாங்க? அங்க சார், அந்த லேடி கொஞ்சம் கோவமா இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் தான் பத்துக்கு பத்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். எனி ப்ராப்ளம்? நன்னா இருக்கு சார். நீங்க பண்றது எங்க ஆத்துக்கார கூட்டின்னு வந்துட்டு அவரை டிவியிலே காமிக்கல. உங்க ஆத்துக்கார யாரு? டாக்டர் ஆகும். டாக்டர் விஸ்வநாதா? டாக்டர் மோகன் ராம். எங்க லிஸ்ட்ல அந்த மாதிரி யாருமே இல்லையாமா? அந்த கன்றாவிய தான் டிவியில பார்த்தனே, ஊரெல்லாம் தண்டோரா போட்டுட்டு இப்ப மூஞ்சில முக்காடு போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க. அதெல்லாம் போகட்டும், இப்ப எங்க ஆத்துக்கார எங்க? எனக்கு எப்படி தெரியும்? பத்து நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்டெப்னி உண்டா? காருக்கு தானே ஸ்டெப்னி இருக்கும். ஆத்துக்காரருக்கும் இருக்கும். ஐ மீன் ஒரு ரெண்டாவது செட்டப். படுபாவி, அவர் பேர்லயே ராமர் இருக்காரு. இத பாருங்கம்மா, உங்களை மாதிரி இம்சை பண்ற பொண்டாட்டிங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஓடி போயிடறாங்க. டாக்டர் அப்படிதான் இருக்கும், ஒரு பத்து நாள் ஜாலியா இருந்துட்டு போறாரு. விடுங்களே. அச்சுச்சோ, நிஜமாவா சொல்றேன்? இப்படிதாங்க, உங்களை மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. நாட்டில் பல பேர் எங்கள் போட்டி பேரை சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க. திரும்பி வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்கள் ஃபைனல் வரைக்கும் போனோம், ஆனால் செலக்ட் ஆகலை. அது இதுன்னு அப்படி ரீட் விடுவாங்க மேடம். இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ணுற ட்ரிக்ஸு. அட பாவி, நோக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா? வரட்டும், வச்சுக்கிறேன். அதை வச்சுருக்காரு. ஹலோ, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, குங்குமத்தீவுக்கு நம்ம அனுப்புறவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சா நல்லது. ஓகே, என்ன நடந்தாலும் நான் ஃபோன் பண்றேன். Thank you.
என்ன நடந்துட்டு இருக்கு சந்தீப்? தெரியல. நாம நாலு பேர் தான் இருக்கோம். அப்போ டாக்டரும் பிரதாப்பும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எதுக்கும் கதவு மூடிடலாம். ஆபத்து வெளியில் அல்ல, போனது பாதி போக போறது மீதியா? யார் டிவி போட்டது? டைம் முடிஞ்சு போச்சு கண்ணா. உங்க கூட கண்ணாமூச்சி ஆடி ஆடி எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால ஒட்டுமொத்தமா உங்களை மேல அனுப்ப வீட்டுக்குள்ளேயே பாம்பு வச்சுட்டேன். உங்க அறகுறையான வாழ்க்கை முடிய இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. Just 30 seconds. ஐயோ வாங்க தப்பிச்சிடலாம். தெரியுதா நீங்கெல்லாம் வெறும் ஜீரோ தான். இந்த 6 நிமிஷம் நீங்க அனுபவிச்சதுதான் மரண பயம். கவலைப்படாதீங்க, இது ரொம்ப நேரம் உங்களை துரத்தாது. உங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது 6 நாள் தான். Just 12 hours. நரகத்துல சந்திப்போம். என்ன சொல்ற? கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. டாக்டர் மோகன் தான். டாக்டர் மோகன் ராமா? எஸ். அன்பிலீவபிள். You have to believe it. என்ன தில்ல இருந்தா அந்த 50 வயசு அரைக்கணும் அத்தனை ராத்திரில அரைய விட்டுட்டு வெளியில போவோம். சந்தேகப்பட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். திடீர் துப்பாக்கி எடுத்து சூட ஆரம்பிச்சிட்டான். தப்பிச்சு வரத்துக்குள்ள போரும் போரும் ஆயிடுச்சு. பாக்கிறதுக்கு பசு மாதிரி இருக்கா? அவன் எப்படி பண்ணணும்? நம்ம 9 பேரை மட்டும் இந்த தீவுக்கு கூட்டு வந்து கொலை பண்றான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும். அப்போ இவ்வளவு நல்ல சேனல் இருக்குன்னு சொல்லி சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தாரா? மேபி. கொலகார யாரும் கண்டுபிடிக்கணும் நம்ம டிசைட் பண்ண உடனே எஸ்கேப் ஆயிட்டான். எஸ். வாங்க போலாம். எங்க? நாம போகக்கூடாத இடம் பேஸ்மெண்ட். நமக்கு முன்னாடி இந்த தீவுக்கு வந்து செத்து போனவங்களோ?
பிரதாப், ஒண்ணு கூட தெரிஞ்ச மூஞ்சியல்லையே. தப்பு, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவனை எனக்கு தெரியும், என் கூட தான் வேலை பார்த்தான். ஆனா இன்னைக்கு உயிரோட இல்ல, போலீஸ் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்க. இவன் போட்டோ எப்படி நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கண்டிப்பா இங்க யாராவது இருப்பாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. யார் பவித்ரா அது, சொல்லு. தெரியல தெரியல, உண்மையில யாருன்னு தெரியல. யாரு, யார் பேசுறது? சித்திரகுப்தன். உங்க எல்லா கணக்கையும் டேலி பண்ணி எமனுக்கு அக்கவுண்ட்ஸ் கொடுக்கற பொறுப்பு எடுத்துக்கிட்டு எனக்கு அம்மா அப்பா வச்ச பேரும் ஒண்ணு இருக்கு, கிருஷ்ணன். பேசுறது லைவ் டெலிகாஸ்ட், நம்ம பேசுறது செய்யறது எல்லாம் உனக்கு தெரியும். டேமட், என்ன விளையாடுது? ஓ கம் ஆன், விளையாடுது நான் இல்ல, நீங்க. இட்ஸ் ஓகே, இருக்கிற கொஞ்ச நேரத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஷல் வி ஸ்டார்ட்? என்னது, ஹலோ, என்ன வேணும் உனக்கு? உங்க உயிர் கேட்டா தானாவா கொண்டு வந்து கொடுத்துட போறீங்க? ப்ளீஸ் எங்களை விட்டு, நாங்க என்ன தப்பு? Why did you stop? ஏன் எடுத்துட்டேன்? மலர் போட்டோவை பார்த்த உடனே மனசாட்சி அப்படியே. நான் செஞ்சது தப்புதான். இதை ஏமா நீ போலீஸ் கிட்ட சொல்லல? மன்னிச்சிடு, நான் உன்னை மன்னிக்கிறது இருக்கட்டும். Come on, tell. உன் நண்பர்கள் எல்லாரும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. மலர என்ன பண்ண? பை, குட் நைட். பவி, பத்திரமா போயிடுவியா? திஸ் இஸ் மை பேபி. தொட்டா சிலுத்துக்கும், நம்ம ராகுல் மாதிரி. நீ ரொம்ப குடிச்சிருக்க, உனக்கு என்னை பத்தி தெரியாதா? ஜாக்கிரதடி, பை பை டி. Yeah.
யோ இன்ஸ்பெக்டர், நாங்கள என்ன காதல பூ வச்சிருக்கோம் நினைச்சிருக்கியா? அந்த பொண்ண கோர்ட்டுக்கு எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டோம். ஏய், இது போலீஸ் ஸ்டேஷன், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுயா தேவையில்லாத பிரச்சனை? எது தேவையில்லாத பிரச்சனை? செத்தது எங்காளுங்கயா? நாள் புற வெயில் அலைஞ்சு கிழக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு யோ பிளாட்ஃபாரத்துல அக்கடான தூங்குறவங்க எங்க ஜனங்க? நீ சப்போர்ட் பண்றியே அந்த பணக்கார வீட்டு அரசியல்வாதி பொண்ணு, அவதாயா டெய்லி பார்ல போய் தண்ணிய போட்டுக்கிட்டு கண்டபடி ஏசிக்கார ஓட்டிக்கிட்டு எங்க மாதிரி பாவப்பட்ட ஜனங்க மேல வண்டி ஏத்தி கொள்ளுவா? இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? யோ அடங்கியா, அடங்கு. காரை ஓட்டுனது அந்த ஆளு. அது அந்த ஆளா? ஆமா, அவன் தான் காரை ஓட்டினா. யோ இன்ஸ்பெக்டர், அரசியல்வாதி பொண்ணுங்கிறனால ஸ்டேஷனுக்குள்ளேயே ஆள் மாறாட பண்ண. அந்த பொண்ணு தான் கார் ஓட்டணும் சொல்றதுக்கு நேர்ல பார்த்தா ஒரு சாட்சி, ஒரு சாட்சியை உன்னால காட்ட முடியுமா? ஏன் இல்ல மலர்? நான் பார்த்தேன், ஒரு அக்கா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க. ஏய், இதென்ன பாட்டி வர சுட்ட கதையா? எங்கிட்ட விளையாடாத, கிழிச்சிருவேன். சத்தியமா சொல்றேன், நானும் அங்கதான் படுத்திருந்தேன், வயிறு சரியில்லைன்னு ஒதுங்க போனேன். அப்போ திடீர்னு ஒரு கார் வந்து எல்லாரும் அடிச்சு கொண்டுடுச்சு. அதுல இருந்து ஒரு அக்கா ஓரத என் கண்ணால பார்த்தேன். இது எங்க நாகாத்தா மாமல சத்தியம். யோ இன்ஸ்பெக்டர், இங்க மலர் ஒன்னும் போய் சொல்லாது. எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கா? இந்த பார், இன்னும் 24 மணி நேரத்துல நீ அந்த பொண்ணை புடிச்சு உள்ளார போடல, அப்புறம் இந்த ஸ்டேஷனே ஆச்சு துவம்சம் பண்ணிடுவோம் சொல்லிட்டேன். போத்தல அப்பா விஜயனங்க நினைக்காத, ஒன்னா சேர்ந்தோன் வை, அவ்வளவுதான். நீ கூப்பிடி அந்த பொண்ண, சும்மா கண்டவனெல்லாம் கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்ட. கூப்பிடியா? என்ன சொல்ல வர? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன ஞாபகம் இருக்கா? நீ எங்க ஆளுங்களை கொன்ன, கார மேல ஏத்துன, அது நான் இல்லடா கண்ணா. போய் சொல்ற, போய் சொல்ற. நீதான். ஏய், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இல்ல, நாசமா போவேன், செத்து போவேன். நீ வா. அந்த பொண்ணு சரிப்பட்டு வரலன்னா போடலாமே மேடம்? உடனே செத்தா சிக்கல் ஆயிடும். பொண்ணுங்கிறதுனால ரேப் அண்ட் மர்டர் ஆக்கிடு. எல்லாம் முடிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி, அன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஓவர சவுண்ட் விட்டான்னு சொன்னாங்களே, அவன் மேல பழிய போட்டு செல்லலி அவனை தொங்க விட்டுரு.
That's all, Your Honor. அந்த மலருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? Bloody fools! அந்த இடத்துல 200 போட்டோஸ் இருக்கும். அவங்களுக்கு அடுத்து என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நான் என்ன உங்களுக்கு மாமனா மச்சானா? அந்த மலர், மலர் நான் வாழ்ந்த சமுதாயத்திலேயே எங்க ஒருத்த பிறந்து வளர்ந்து அநியாயமா செத்து அதுக்கு நீதி கிடைக்காம சாந்தி அடையாம அழைஞ்சிட்டு இருக்க ஒரு ஆத்மா. அந்த மலர் மட்டும் இல்ல, அந்த அந்த 200 போட்டோல இருக்கவங்களும் அப்படித்தான். அவங்கள மாதிரி இந்தியாவில் லட்சோபலட்சம் பேர் இருக்காங்க. அவங்க கற்பு, மானம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் அபகரிச்சு குற்றவாளிங்க. It's a shame. It's a shame. தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக சட்டத்தை வளைச்சு சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கிருமிகள்ல ஒரு சாம்பிள் தான் நீங்க. அங்க இருக்க போட்டோங்கள்ல உங்களால பாதிக்கப்பட்டவங்க யார் யாருன்னு ஞாபகப்படுத்திக்க முடியுதா? போதை மருந்து கடத்துறப்பதான் தான் எங்க மாட்டிப்போமோன்னு போலீஸ்க்கு பணம் கொடுத்து தனக்கு அசிஸ்டண்டா இருந்த மைக்கேல என்கவுண்டருக்கு பலி கொடுத்தான். சந்தீப் கம்ப்யூட்டர் கத்துக்க தங்கிட்ட வர்ற பெண்களுக்கு எடுத்து ரகசியமா படம் எடுத்து அதை இன்டர்நெட்ல போட்டுருவேன் பயமூர்த்தி. Oh my God, oh my God. எத்தனை பேரை கெடுத்திருக்கான்னு அவனுக்கே கணக்கு மறந்திருக்கும். சீப் ஜேர்னலிசம் ஏஞ்சலோட கோட்டை. தான் எழுத்தால பல பேரோட கேரியரையும் வாழ்க்கையும் க்ளோஸ் பண்ணது ஏஞ்சலுங்கிற புனைப்பேர்ல இருக்கிற இந்த டெவல். தீவிரவாதிங்க பலர் சென்னைக்கு வர்றப்ப அடைக்கலம் கொடுக்கறதே வர்ஷாவும் பாய் ஃப்ரெண்ட் ஜமாலும் தான். உங்க கூட வந்து செத்து போன புண்ணியவான்களோட கதைகளும் இதே மாதிரி தான். இந்த தீவுக்கு வந்தவங்களுக்கும் அந்த போட்டோல இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கத்தான் செய்யுது. Try to understand yourself, my dear friends. உங்கள்ல செத்தவங்க சாவ போறவங்க யாரும் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியமானவங்க இல்ல. நாங்க எல்லாரும் செஞ்சு தப்பு ஒத்துக்குறோம். ப்ளீஸ் எங்களை விட்டுற. நோ 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 உங்களுக்கு கிடைக்க போற மரண தண்டனை நீங்க செஞ்ச குற்றத்துக்காக இல்ல. தப்ப செஞ்சு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சட்டத்தை வளைச்சிங்க பாருங்க, அதுக்காக தான் இந்த மரண தண்டனை. அப்படி என்ன சார் தப்பு பண்ணோம்? லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க, சட்டத்துல இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு வக்கீல் இருக்கிறாங்க, அதுக்கு மேல சாட்சிகளை சைலன்ஸ் பண்றதுக்கு அங்க கிட்ட ரவுடிங் இருக்கிறாங்க. ஹலோ, பணமும் பவரும் இருக்கிறவனுக்கு தான் சார் உங்க சட்டம் சப்போர்ட் பண்ணும். இது இந்த ஆட்டிடியூட் தான் தப்பு. இந்த ஆட்டிடியூட் வியாதி. இந்த வியாதிய வீரருக்கு தான் இந்த விளையாட்டு இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. மனுஷனை காப்பாத்துறதுக்கு தான் சட்டம் போடப்பட்டிருக்கு. மனுஷங்களை கொல்றவங்களை காப்பாத்துறதுக்கு இல்ல. உங்களுக்கு யாராவது தப்பு பண்ணிட்டா சட்டம் ஓடி வந்து அவங்களை தண்டிக்கணும். அதே தப்ப நீங்க செஞ்சா சட்டம் கைகிட்டு நின்னு வேடிக்கை பார்க்கணும். What nonsense is this? What do you think, lawyers? சட்டம் என்ன, நீங்க ரப்பட்டி மாதிரியா? இழுத்து என்ன சேவ் பண்ணலாம் மாத்தலான்றதுக்கு? சிக்னல்ல ரெட் லைட் இருந்தாலும் ரோட கிராஸ் பண்ணவன்ல இருந்து இந்திய ராணுவ ரகசியத்தை வெளிநாட்டுக்கு விக்கிரமா வரைக்கும் தப்பு பண்றதுக்கு ஒரே காரணம், எந்த தப்பு பண்ணாலும் சட்டத்தை இருந்து தப்பிச்சுக்கலாம்ன்ற எண்ணம் தான். அந்த தைரியம், அந்த தைரியத்துக்கு அடி கொடுத்தால் ஒழிய தப்பு குறையாது. அந்த அடியும் மரண அடியா இருக்கணும். அதுக்குத்தான் இந்த மரண விளையாட்டு. இப்ப புரிஞ்சுதா ஏன் இந்த தீவுக்கு வந்திருக்கீங்கன்னு? தப்பிக்க முடியாத நரகமா? நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் இது நரகம் தான். வங்காள விரிகுடாவில் மேப்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிற நூத்துக்கணக்கான சின்ன தீவுகள்ல இதுவும் ஒண்ணு. தரத்தற்ற இந்த இடத்துக்கு கப்பல் போட் எதுவுமே வராது. நீந்தி தப்பிக்கலாம் நினைச்சா என்னுடைய கடமையை முடிக்க சுறாமீன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எது தப்புன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரா? ஓ, நான் யாருன்னு தெரிஞ்சு காசப்படுறியா? தினம் தினம் பாவம் பண்ணிட்டு அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்ணலான்னு தவிச்சிட்டு இருக்க ஒரு சராசரி மனுஷன். ஜஸ்ட் அ காமன் மேன். என்ன பாவம்னு கேக்குறியா? உங்கள மாதிரி குற்றவாளிகளை தப்பிக்க விட்ட பாவம். You know who I am? High Court Judge Justice Krishnamurthy MABL. How long? எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமையை சகிச்சிட்டு இருக்கிறது? அதான் ஒரு முடிவுக்கு வந்தேன்.
சட்டத்து தண்டனையில இருந்து தப்பிச்ச கொஞ்சம் பேருக்காவது நேரடியா நானே தண்டனை கொடுக்கணும்னு. சட்டத்தால முடியாதத சதியாலையாவது முடிக்கணும்னு ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு இந்த மரண விளையாட்டு ஆரம்பிச்சேன். இதுல உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க எதுக்கு செத்தீங்க, எப்படி செத்தீங்கன்னு முழு டீடைல்ஸோட காலங்காத்தாலும் உங்க வீட்டுல எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் 24 மணி நேரத்தை தமிழ்நாடு முழுவதும் பத்தி இருந்து எல்லோரும் இந்த விஷயத்த பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. இத பார்த்து ஒரு 10 பேர் இருந்தா கூட எனக்கு வெற்றி. அது வரைக்கும் 10 பேரை வரவழைச்சு இந்த மரண விளையாட்டை விளையாடிக்கிட்டே இருந்தேன். I'm tired. I think I need some rest. Oh. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். தீவுக்குள்ள வந்த 10 பேர்ல என் பார்ட்னரும் ஒருத்தர். How's that? நான் சொன்ன 10 கதைகள்ல ஒன்னு மட்டும் போய் என் பார்ட்னரை பத்தி. உங்க எல்லாருக்கும் முடிவு கட்டிட்டு வெற்றிகரமா திரும்பி வர போறது என் பார்ட்னர் மட்டும்தான். ஹேய் ஹேய், நீங்க ஒருவேளை அந்த பார்ட்னர் யாருன்னு கண்டுபிடிச்சா நீங்க எல்லாரும் உயிரோடு தப்பிச்சு போயிடலாம். ஹாவ் ஃபன், ஆல் தி பெஸ்ட். புல்ஷிட், முடிஞ்சு போன புதிருக்கு பதில் தேட சொல்றேன். அந்த டாக்டர் தான் அவனுடைய பார்ட்னர்ன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஏற்கனவே 4 பேரை போட்டு தள்ளிட்டான், மீதி இருக்கிற 5 பேரை போட்டு தள்ளுறதுக்கு இங்க தான் எங்கேயாவது இருப்பான். அவனை நான் விடு வேணா. பிரதாப் ப்ளீஸ், எங்களுக்கு பத்து. பிரதாப் டோன்ட் வரி, அவன் நம்மளை குறி வச்சு இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். அவன் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம் அவனை கண்டுபிடிச்சு பார்த்த இடத்துலயே போட்டு தள்ளிடும். நம்ம எல்லாரையும் சாவடிக்க வந்த யமன் கிருஷ்ணா கில்லர். பிரதாப்,
ப்ளீஸ் என்ன விட்டுற. கிருஷ்ணா சொன்ன மாதிரி நான் தப்பு பண்ணாதா. என் சொத்து எல்லாத்தையும் உனக்கே எழுதி விட்டுற. என்ன உயிரோட விட்டுற ப்ளீஸ். சரி போ, விட்டுட்டேன் போ, படிச்சு போ, போடி. நான் சொல்ல அவன் வயல ஒத்துக்கிட்டான் பாருங்க, அவன் தான் குலகாரன். ஆமாடா நான் தான் குலகாரன் இங்கதான். பவி, நீ எங்க சாரி ஏஞ்சல். சந்தீப் பவித்ரா ரெண்டு பேருமே சந்தீப் கழுத்தறுத்து என்னால பார்க்கவே முடியல. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, நான் சொன்ன நீ நம்பவே இல்லை தெரியுமா ஏஞ்சல். ஏஞ்சல், ஏஞ்சல், ஏ ஏ ஐயோ, நான் சும்மா சொன்னேன், நான் பண்ணல ஏஞ்சல், வெளியிலேயே யாரும் எல்லாம் போயிட்டீங்கன்னா நம்ம பத்து பேர்ல ஒருத்தனால கிருஷ்ணா சொன்னானே, நான் மட்டும் தானே இருக்கேன், நான் பண்ணல.
வேற யாரும் இருக்காங்க. வங்காள விரிகுடால மேப்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிற நூற்றுக்கணக்கான சின்ன தீவுகள்ல இதுவும் ஒன்று. தரத்தற்ற இந்த இடத்துக்கு கப்பல் போட் எதுவுமே வராது. நீந்தி தப்பிக்கலாம் நினைச்சா என்னுடைய கடமையை முடிக்க சுறாமீன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் செத்து போயிட்டாங்க ராவணா, யாருமே இல்ல. பயமா இருக்கு ராவணா, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், ரொம்ப பயமா இருக்கு ராவணா. தனித்து நின்று சித்தம் கல
கலங்கி பத்தாம் தலே ஆடும். ஆகவே இபிகோ 302 செக்ஷன் படி பிரதாப் என்கின்ற இவரை சாகும் வரை தூக்கிலிட உத்தரவிடுகிறேன். ராவண வதம் முடிஞ்சதா? ராவணனோட 10வது தரையடி தானே? ராவணன் தலைக்குள்ள ராம வந்து கொண்டானே, தலையை வெட்டி தர்மம் நாட்டி தலைவனாகி நின்னானே. என்ன கலங்கி போய் நிக்கிற? 9 கொலை பண்ணிருக்கோமேன்னு பயமா இருக்கா? கவலைப்படாத, கொலைகளை பண்ணினதுன்னா நீ வெறும் அம்புதான், சாதாரண அம்பு இல்ல, பிரம்மாஸ்திரம். கூடவே நண்பர்கள் மாறி பழகி 9 பேரை கொண்டுட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி பாதிச்சிருக்கும். செத்தவங்கள யாரும் புத்தனோ இயேசுவோ இல்ல. தேர்ட் ரேட் கிரிமினல்ஸ். டோன்ட் வொரி, டோன்ட் யூ எவர் வொரி. அவங்களை இத்தனை நாள் தப்ப விட்ட சட்டம் நம்மளே தப்ப விடும். சட்டத்தை நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் தர்ம யுத்தத்துக்கான இந்த வியூகத்தை அமைச்சிருக்கேன். தொடரும். இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். நவ் கம் ஆன், டெல் மீ ஹவ் டிட் இட் ஆல் ஹேப்பன். எப்படி நடந்துச்சு? இந்த ராத்திரி எதுக்கு வர சொன்னேல்? சொன்னீங்க
எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். இன்னும் முடியல. போருக்கு தான் முடிவு உண்டு, ஆனா போராட்டத்துக்கு முடிவு இல்லை. அப்போ அடுத்தது பத்து தலை ராவணே பாவம் பண்ணி வந்தானே, பத்து நீய தூக்கி வந்து தன்னைத்தானே கொண்டானே, கற்பு தீய ஒழிச்சு வச்சு காட்ட அழிச்சு புட்டானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே. பாவங்கள் கழுத்தறுக்கும் ஒன்றாம் தலை போகும் பஞ்சங்கள் நஞ்சாக, ரெண்டாம் தலை சாயும் தாவங்கள் உள்ளாக, மூணாம் தலை சாகும் நெஞ்சறிஞ்சு தப்பு செஞ்ச, நாலாம் தலை மூழ்கும் எட்ட உடல் சுட்டுவிட, அஞ்சாம் தலை வீழும் கண்ணை கட்டி மண்ணை தொட்டு, ஆறாம் தலை உருளும் வயிறறிஞ்ச வார்த்தை அம்பு, ஏழாம் தலை அறுக்கும் வாலிபம் போகும் முன்னே, எட்டாம் தலை வெடிக்கும் ஒண்ணு கொண்டு உதவி இன்றி, ஒன்பதாம் தலை அழியும் தனித்து நின்று சித்தம் கலங்கி, பத்தாம் தலை ஆடும்.